and exercise 2.8. Last class we have seen 2.9. Now we see 2.8. And for this first sum, video 23 or 24, 25, and this one is 26. This is very very simple. Actually, present marks are easy enough. We think the book is the syllabus is difficult. Not difficult. All the sums are easy only if you follow it properly. This is the first sum. In this, it is given inequality. Equality means this side. Inequality means this one. Greater or smaller. Or greater than or equal to, or smaller than or equal to. And this is the sum. நம்ம வந்து அந்த greater than 0, that means positive அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். Here, the inequality this, then critical numbers are. Critical numbers are nothing. நம்ம roots சொல்றோம்லையா, if it is equal to 0, இதனுடைய ரூட்ஸ் இதனுடைய ஜீரோஸ் என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, தென் மைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், தென் எக்ஸ் ஈக்குவல் டு டூ. இது வந்து கால் இஸ் அ கிரிட்டிக்கல் நம்பர். கிரிட்டிக்கல் நம்பர்ஸ், இந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் எது சாட்டிஸ்ஃபை ஆகிறது, தட் மீன்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ எந்த இன்டர்வெல்ல அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வி ஃபைண்ட் ஃபோர் இன்டர்வெல்ஸ். இந்த பாசிபிள் இன்டர்வெல்ஸ் ஆர் இங்கே இது யூஸ்வலா எல்லாத்துக்குமே மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அந்த நம்பர்ல இப்படி மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ, திஸ் த ஃபர்ஸ்ட் இன்டர்வல், தென் ஜீரோ டு ஒன் செகண்ட் இன்டர்வல், தென் ஒன் டு டூ தேர்ட் இன்டர்வல், தென் திஸ் ஒன் ஃபோர்த் இன்டர்வல். இந்த ஃபோர் இன்டர்வல்ஸ்ல எது எந்த இன்டர்வல் கிரேட்டர் தென் ஜீரோ, தட் மீன்ஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இட்ஸ் வெரி சிம்பிள். ஐ ஆர் டேக்கிங் த ஃபர்ஸ்ட் இன்டர்வல், இந்த இன்டர்வெல்க்கு இன்பிட்வீன் யூ ஆர் டேக்கிங் ஒன் நம்பர். சப்போஸ் இந்த எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன், எனி நம்பர் வி கேன் டேக், மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ, ஆர் பாயிண்ட் த்ரீ எடுக்கலாம். ஸோ யூ சப்ஸ்டிட்யூட் மைனஸ் ஒன் ஹியர். அப்போ இங்கே என்ன வரும், ஒவ்வொரு டைமும் இதை போட்டு போட்டு பார்க்கணும். இப்படியே கண்ட பார்த்தவே நமக்கு தெரிஞ்சிடும். மைனஸ் ஒன் ஹோல் கியூப் அப்படிங்கிறப்போ மைனஸ், தென் இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ் வரும். ஸோ அனதர் மைனஸ் ஹியர், தென் டினாமினேட்டர்ல என்ன வரும், மைனஸ் வரும். அப்போ இந்த மைனஸ் மைனஸ் ஆகிறது, தென் பிளஸ் பை மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஸோ இந்த இடத்துல இது வந்து தனித்தனியாக போட்டு காமிச்சிருக்கு. எக்ஸ் கியூப் எடுத்தா மைனஸ், தென் சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ, கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக தனித்தனியாக போட்டிருக்கு. தென் டோட்டலாக மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. டைரக்டாகவும் நீ சப்மிட் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், இந்த இன்டர்வல் ஜீரோ டு ஒன், ஜீரோ டு ஒன்ல யூ டேக் எனி நம்பர். இதுக்கு இடையில வந்து ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஆஃப் அப்படிங்கிறத ஒவ்வொருக்கா சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கு எக்ஸ் கியூப், இஃப் யூ சப்ஸ்டிட் ஃபார் எக்ஸ் கியூப் யூ ஆர் கெட்டிங் பாசிட்டிவ் ஒன்லி, ஆஃப் ஹோல் கியூப். வேல்யூ நமக்கு தேவையில்லை, ஒன்லி த பிளஸ் ஆர் சைன் மைனஸ் சைன். தென் இங்கே ஆஃப் மைனஸ் ஒன் மைனஸ், தென் ஆஃப் மைனஸ் டூ that also minus, greater number sign. So total மேல ஒரு மைனஸ் கீழே ஒரு மைனஸ் சேஞ்ச் ஆகி என்ன கிடைக்கும், பிளஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இன் திஸ் வே யூ ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் ஒன்னுக்கும் டூக்கும் இடையில. ஹியர் யூ ஆர் டேக்கிங் வாட், இதுக்கும் ஆஃப் தான் எடுக்கலாம். இங்கே ஜீரோ டு ஒன் எடுத்தால் இங்கே வந்து ஒன் அண்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். டேக் ஒன் அண்ட் ஆஃப். ஸோ இஃப் யூ டேக் ஒன் அண்ட் ஆஃப் யூ சப்ஸ்டிட்யூட் ஒன் அண்ட் ஆஃப் மீன் த்ரீ பை டூ, த்ரீ பை டூ அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணினா வேல்யூ நமக்கு அவசியம் இல்லை. வி நீட் ஒன்லி த சைன், வெதர் இட் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ். ஸோ யூ ஃபைண்ட் இட், இது நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். தென் ஃபார் திஸ் டூ டு இன்ஃபினிட்டி, டூக்கு இன்ஃபினிட்டிக்கு இடையில யூ கேன் டேக் எனி நம்பர், சப்போஸ் த்ரீ, யூ சப்ஸ்டிட்யூட் அண்ட் சி வெதர் இட் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ். ஸோ இந்த இது இந்த ரெண்டு பிளஸ் இந்த எந்த, வி நீட் ஒன்லி கிரேட்டர் தென் ஜீரோ, நாட் லெஸ் தேன் ஜீரோ. ஸோ கிரேட்டர் தென் ஜீரோ வரக்கூடிய பாசிபிலிட்டி இந்த இன்டர்வல் ஜீரோ டு ஒன் அண்ட் டூ டு இன்ஃபினிட்டி. ஸோ தட் த வாட் இஸ் த சொல்யூஷன் செட், தேர்ஃபோர் சொல்யூஷன் செட் விச் ஒன், ஜீரோ டு ஒன் யூனியன் தென் டூ டு இன்ஃபினிட்டி, இந்த இன்டர்வெல்னுடைய யூனியன்.
satisfy the greater than 0 அப்படிங்கறது satisfy பண்ணும். Which is the answer for that? 0 to 1 union 2 to infinity. So this one is the correct one. In the same way we do some more following sums. If you like this video, you share it to others also. You can see in the name Gomathi Dharmarajan. Actually the sums are ரொம்ப easy. அப்பப்போ இந்த சம்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம்ல உனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் எக்ஸாம் டைம்ல லாஸ்ட் மூமெண்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்றது இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ. ஸோ தென் அண்ட் தென் யூ டூ த ப்ராப்ளம். தேங்க்யூ.